வெல்கம் டு பாசிட்டிவிட்டி இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உங்ககிட்ட நான் இதான் கேள்வியா கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி கக்கிக்கிட்டே இருந்தா உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா டாக்டர் ஸோ யூஸ்வலா நான் எப்படி சொல்றேன்னா ரெண்டு புது ஃபுட்டையும் ஒரே நேரத்தில் புதுசாக கொடுத்துறாதீங்க இப்போ உதாரணத்துக்கு இப்ப திட ஆகாரம்னா அஞ்சு மாசத்துல கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க நார்மலா இருக்கிற ஒரு குழந்தைக்கி நல்லா இருக்கிற ஒரு குழந்தைக்கி எந்த விதமான ஸ்கேனோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் வர்ற பாடுன்னு சொல்ல மாட்டோம் மேய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை மேய்க்கவே முடியலன்னு ஏதாவது ஒரு வலையில கையில எடுத்து வாயில வைப்பாங்க காசை கையில கொடுத்தா எடுத்து வாயில வைப்பாங்க ஸோ முதல்ல பேரண்ட்ஸ் இந்த டைம்ல ரொம்ப கவனமா இருக்க ஆரம்பிக்கும் அந்த அம்மா பார்த்துட்டாங்க இப்போ அந்த அம்மா பார்க்கலாம் ரீசன்டா ஒரு குழந்தை வெறும் எட்டு மாசமான குழந்தை பேண்ட்ல இருக்கிற அந்த பக்கம் இல்லையா அந்த பாப்பா எடுத்து அதை இது நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல என்கிட்ட பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தைங்கலாம் சில பேர் அவங்களே அறியாம இன்னும் அவங்களோட அண்டர்வேர்ல டாக்டர் சொன்னது எல்லாமே ஏத்துக்கிறாங்க செல்லக்குட்டி இல்லாட்டி குட்டி இறங்க போனை வச்சுக்கிட்டு ஓடுறாங்க பின்னாடி பாருன்னு ஓடி ஓடிதான் ஆப்ஷன் கொடுத்து குழந்தைக்கு நான் வந்து ஒரு ஃபோனையும் ஐபேடையோ காமிச்சு சாப்பாடு ஊட்டுறேன் டாக்டர் இன்னொரு குழந்தை என் குழந்தை வந்து நான் சாப்பாடே ஊட்டுறது என் குழந்தை இதை தான் சாப்பிடுவேன்னு சொல்லுது அதனால நான் சாப்பாடே ஊட்டுறது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எதை சூஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திருச்சியில் காவேரி மருத்துவமனையில் நம்ம உட்காந்துருக்கோங்க நம்ம கூட ஒரு ஒரு யங் ஃபிட் ஹேண்ட்ஸம் டாக்டர் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க எதை பத்தி பேச போறோம்னா நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் நைன்டி ஸ்கிட்ஸ்னா கிட்ஸு கிடையாது நைன்டி ஸ்கிட்ஸோட கிட்ஸுக்கு அதாவது இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு குழந்தைகளுக்கு எதுக்கு அழுறாங்க ஏன் அழகிறாங்க எதையாவது எடுத்து திடீர்னு வாயில் வசிச்சாங்களா என்ன ஏது அவங்களுக்கு கேஸ் பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் லிவர் பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் இது இது சம்மந்தமான விழிப்புணர்வு நமக்கு இருக்கான்னா தெரியலங்க திடீர்னு அழுதுகிட்டே இருக்குங்க ராத்திரி பூரா அழுகுங்க விடாமல் அழுவுங்க ஏன் என்ன எதுக்குன்னே நமக்கு தெரியாது நம்ம என்ன செய்வோம் அதுக்கு துணூர்லாம் எடுத்து வயிற்றுல தலை உறும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வோம் ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஏன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது வந்தால் உடனே எப்படி நம்ம அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெல்ல தெளிவாக நம்மகிட்ட இன்னைக்கு விளக்கமாக சொல்ல போகிறாங்க அத்தனை பேருக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கேன் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்படியாவது ஹெல்ப்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டரை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் ராகேஷ் மனோகர் கரெக்டா கரெக்ட் ஃபைன் இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னு உங்ககிட்ட நான் இதான் கேள்வியாக கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ ஒரு நாலு மாதம் குழந்தைங்க அஞ்சு மாதம் குழந்தைங்கலாம் அவங்களால வாயை திறந்து பேச முடியாது ஆனால் ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம பொதுவாகவே குழந்தைங்க அழுதாக எடுத்து பால் கொடுப்போம் பால் கொடுத்தா பசியில் அழுது அடங்கிறதுன்னு ஆனால் பால் அப்புறமும் அழுதுகிட்டே இருப்பாங்க இப்போ வயிற்றுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று இருக்குமா அந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தால் ஒரு நைட் ஒரு பத்து மணி நேரம் அழுது அழுது நம்ம வாட்டை அணைத்துக்கிட்டே இருக்கோம் அடுத்த நாள் தூங்கிடுச்சுன்னா அதோட விட்டுறணுமா இல்லை ஏதாவது அது ஒரு ப்ரொலாங் ஆகக்கூடிய பிரச்சனைன்னு ஏதாவது இருக்குமா டாக்டர் இது ரொம்ப காமனாக வர கேள்வி இதுதான் ரொம்ப காமனாக வர ப்ராப்ளமுமே இதுதான் அதுதான் ஸோ பொதுவாகவே குழந்தைங்க எஸ்பெஷலி இந்த பிறந்த குழந்தைங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க எதுக்கு அழுகிறாங்கன்னு தெரியாதுன்னு பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நைட்டில் பகலில் தூங்காமலாம் அழுதுகிட்டேலாம் இருப்பாங்க சில நேரங்களில் இதை இன்ஃபான்டைல் காலிக் அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கலாக சொல்லணுன்னா இப்போ உதாரணத்துக்குல இந்த மாதிரி பெயின் வ இந்த மாதிரி குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா நாம் என்ன நினைப்போம் சரி வயிறு வலிக்குது போல் அப்படின்னு நினைப்போம் சில பேர் ஏதாவது கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க ஏதாவது கடித்த மார்க் எதாவது இருக்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு திங் அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது ஒரு குழந்தைக்கு வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை நல்லா வெயிட் இருக்கு வாந்தி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்னா பெரும்பாலும் இந்த காலிக் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அழுதுகிட்டே இருக்கிறது அழுதுகிட்டே இருக்கிறது ஸோ குழந்தைங்க அந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி இருக்குன்னா பேரண்ட்ஸ் மதர் வந்து தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை அழுகே நிப்பாட்டியும் ஸோ இது வந்து ரொம்ப காமன் பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா மதர் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் குழந்தைய அழுகே நிப்பாட்டும் இதை வந்து சம்டைம்ஸில் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இதை நாங்களுமே சொல்லுவோம் இல்லைம்மா நீங்கள் தூக்கி வச்சிக்கிட்டு இருந்தால் குழந்தை அழுகுது இப்போது உதாரணத்துக்கு வயிறு வலி இருக்குன்னா எந்த வயிறு வலியும் அம்மா தூக்குனதுனால சரியாக போகிறது இல்லை பேசிக்கலாக அந்த பேபி வந்து மதர்கிட்ட இருக்கணுன்ற அந்த ஒரு அந்த பாண்டுக்காக அந்த பேபி அழுதுட்டுருக்கு திடீர்னு கீழே வைக்கும்போது பேபி அந்த மதரோட பாண்ட் இல்லாத வாம் இருக்கணும் வாம்து இல்லாததுனால அழுது ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி மதர் பேபிஸை தூக்கி வைக்கும்போது பேபி அழுகைய நிப்பாட்டிருச்சு அப்படின்னாலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இது வேற எந்த பிரச்சனையும் இல்ல பட் இதையும் மீறி குழந்தை அழுதுகிட்டே இருக்கு தூக்கி வச்சும் அழுதுகிட்டே இருக்கு பேபி சரியா ஃபீட் பண்ண மாட்டேங்குது வாமிட்டு மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது லூஸ் மோஷன் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது ரொம்ப விடாமல் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்குமா அப்படின்றத பற்றி நிச்சயமாக யோசிக்கணும் அந்த நேரத்தில் உடனே ஒரு பீடியாட்ரிஷனை போய் பார்த்தோம் ஓகே டாக்டர் இப்போ அம்மா தூக்கி வச்சோம் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா போய் பீடியாட்ரிஷனை பார்க்கலாம் இப்போ நான் என்ன அடுத்து ஒரு கேள்வி கேட்க வரேன்னா இப்போ அழுகெல்லாம் இல்லை எதுவுமே செய்யலை ஒரு குழந்த மாதிரி வளர்ந்து அப்படியே வந்துக்கிட்டே தான் டாக்டர் இருக்குது இப்போ ஒரு ரெகுலர் செக்கப் மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ இல்லை நீங்கள் சொன்னீங்க நான் பதினெட்டு வயசு வரைக்கும் எல்லாருக்குமே பீடியாட்ரிஷியனா குழந்தைகள் நல்ல மருத்துவர் குழந்தைகள்னா பதினெட்டு வயசு வரைக்கும் குழந்தைகள் தான் பதினெட்டு வயசு வரைக்கும் நான் ட்ரீட் பண்ணுவேன் சொன்னீங்க நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா இப்போ ஐம்பது வயசு அறுபது வயசுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு வைங்கினேன் நான் சமீபத்தில் பார்த்தத சொல்றேன் உங்களுக்கு பிறவிலேயே இதுல பிரச்சனை இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த டேர்மை நம்மளால கேட்க முடியுது அப்ப பிறவிலேயே பிரச்சனை இருக்குன்னா நீங்க அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்ம அரசாங்க மருத்துவமனைக்கு போவோம் தடுப்பூசி மட்டும் போட்டுக்கிறோம் மற்ற ஊசிகள்லாம் போடுவோம் உள்ளலாம் ஸ்கேன் பண்ணி என்ன ஏது இருக்குன்னு நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஏதாவது இருக்கா எல்லா உறுப்புகளும் ஒரு ஒரு குழந்தைக்கு தான் இருக்கு எதுலேயும் ஒரு ஓட்ட இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படிங்கிற பாக்குற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரிலாம் எதாவது நம்ம செய்கிற நீங்க கேக்கிற கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இப்ப ஜென்ரலாக ஒரு அடல்ட்டுக்கு எப்படி நம்ம ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றோமோ அந்த மாதிரி பீடியாட்ரிக்ல பண்ணலாம் பண்ண வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு ஜென்ரலாக பீடியாட்ரிக்ல அந்த அதுக்கான தேவை ஒன்றும் இல்லை சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம அது சம்மந்தமான டாக்டரை பார்த்து ஒரு பீடியாட்ரிஷனோ இல்லை வயிறு சம்மந்தமான பீடியாட்ரிக் ஆஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட்டோ ரத்த சம்மந்தமான அதுக்கு அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீடியாட்ரிக் ஹெமட்டாலஜிஸ்ட்டோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அதுக்கான தீர்வை எடுத்துக்கலாம் அவங்க அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க இப்போ இந்த பிரச்சனை வந்து இது இப்போ வந்ததில்லை இப்போ உதாரணத்துக்கு இல்லை சில பிரச்சனைகள் வந்து குழந்தை பிறக்கும் போதே வயிற்றுக்குள்ளே அந்த ஸ்கேன்லேயே சொல்லியிருப்பாங்க கிட்னியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கிட்னி டாக்டர் ரெகுலராக பார்க்கணும் அந்த வயிறுக்கான ஸ்கேனை ரெகுலராக பண்ணணும் அதுக்கப்புறம் அதை பொறுத்து எவ்வளோ நாள் மருந்து எடுக்கணுமா மருந்து வேண்டாமா ஆப்ரேஷன் வேணுமா இல்லையாங்கிறதுலாம் அந்த கிட்னி டாக்டர் சொல்லுவாங்க ஆனால் ஜென்ரலாகவே ஒரு நா நார்மலாக இருக்கிற ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்கிற ஒரு குழந்தைக்கு எந்த விதமான ஸ்கேனோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் உங்களோட அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போட போவீங்க இல்லையா அப்போவே டாக்டர் குழந்தைய எக்ஸாமின் பண்ணி வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா எல்லாமே கேட்பாங்க நீங்கள் அது ஏதாவது இருந்தால் அதை அட்ரெஸ் பண்ணலாம் இல்லைனா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் இதுக்காக நம்ம ஜென்ரலாக எல்லா குழந்தைகளும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியது ஒரு எக்கோ பண்ணி பார்க்க வேண்டியது அந்த மாதிரி தேவை ஒன்றும் இல்லை சரி டாக்டர் இப்போ என்னதான் குழந்தைங்க அம்மாட்ட பால் குடித்தாலும் சரி இந்த சங்கில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிற மாதிரியான ஒரு ஹேபிட் வந்ததுக்கு அப்புறமே கூட வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில குழந்தைங்க வந்து எதுனால் கக்குங்க அதுக்கு நம்ம வாந்தின்னு சொல்ல மாட்டோம் அது பேரே கக்குற குழந்தை கக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கக்கிக்கிட்டே இருந்தால் உள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தமா டாக்டர் அப்படி கிடையாது பொதுவாகவே இதை வந்து மெடிக்கலாக கேஸ்ட்ரோ சொல்லுவோம் இது ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்னு கேஸ்ட்ரோஃபேஜியல்ஸ் இன்னொன்று கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல்ஸ் இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கு குழந்தைக்கு வயசு நாலு மாசம் ஆகுது இந்த குழந்தைக்கு வெறும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த குழந்தை நல்லா எடை ஏறுது சரியான நேரத்துல பால் குடிக்குது கக்குனாலும் இந்த குழந்தைக்கு எடை ஏறுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இது கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் இதே இன்னொரு நாலு மாசம் குழந்தை இருக்கு அந்த குழந்தை வெறும் தாய்ப்பால் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கு அந்த குழந்தையும் இந்த மாதிரி பால் குடிக்கும் போதெல்லாம் கக்குது ஆனா கக்குறதுனால இந்த குழந்தைக்கு பெருசா வெயிட் ஏறாம இருக்கு இல்லை இந்த குழந்தைக்கு கக்குறதுனால அந்த பால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள நுரையலுக்குள்ள போய் அடிக்கடி சளி பிரச்சனை வருது இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த குழந்தைக்கு இருக்கிறது கேஸ்ட்ரோசோஃபிஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இதுதான் ரெண்டுத்துக்கான வித்தியாசம் இந்த கேஸ்ட்ரோயிசோஃபிஜியல் ரிஃப்ளெக்ஸ்க்கு பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம் என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிளா குழந்தைக்கு நல்லா பால் கொடுத்ததுக்கப்புறம் தோளில் வச்சுருக்கணும் தட்டணும்னு கூட அவசியம் இல்லை ஆனால் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தோளில் வோளில் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் படுக்க வைக்கலாம் இந்த கேஸ்ட்ரோசோஃபிஜல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைனா சில குழந்தைங்களுக்கு வள வளர வளர அது சரியாயிடும் ஒரு ஆறு மாதம் ஆகிற வரைக்கும் சரியாயிடும் எப்போ இந்த திட ஆகாரம் கொடுக்குறோமோ அது இன்னுமே பெட்டர் ஆயிரும் இப்போ லிக்விடுன்னா போனால் ஈஸியா மேல எது கழிச்சு வந்துடும் திட ஆகாரம் அவ்வளவு ஈஸியாக எது கழிச்சு வரும் மாசத்துல கொடுக்க ஆரம்பிக்கும் அஞ்சு மாசத்துலயே தாராளமா கொஞ்சம் மாசத்துலேயே கொடுக்கலாம் ஒரு குழந்தை குறை மாசமா இல்லாம நல்லா நிற மாசமா பிறந்திருக்கு நல்ல வெயிட்டோட இருக்கு அப்படின்னா அஞ்சு மாசம் முடியும் போதே தாராளமா இந்த திட ஆகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாலு மாசம் இருக்கிற வரைக்கும் நம்ம பெரும்பாலும் இந்த தாய்ப்பால் மட்டுமே இருப்போம் இல்லையா அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணலாம் இந்த கேஸ்ட்ரோஸோஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்கள முடிஞ்சு வரைக்கும் இப்படி ஃபிளாட்டாக படுக்க வைக்காம நெக் சப்போர்ட் ஏதாவது பில்லோ அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொஞ்சம் இப்படி ஒரு ஃபார்ட்டி டிகிரியில் படுக்க வச்சாங்கன்னா அந்த கொஞ்சம் கம்மி ஆயிரும் சேர்ந்து சில மருந்துகளும் கொடுப்போம் அந்த இன்னுமே பெட்டர் ஆயிரும் இந்த ஒரு ஆறு மாதம் முடியும் போது நம்ம எப்போ திடாகாரம் ஆறு மாதம் அப்போ திடாக ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆல்மோஸ்ட் அது செட்டில் ஆயிடும் ஓகே டாக்டர் இப்போ ஆகாரம்னா அஞ்சு மாதத்துலேயே கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க யூஸ்வலாக நம்மளோட ஒரு இந்தியன் சினாரியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஜென்ரலாக சாப்பிட்றது ரைஸை ஸோ ரைஸ் பேஸ்டாகவே ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம் ஸோ ஜென்ரலாக நான் எப்படி சொல்லுவேன்னா எப்போவுமே முதல்ல ஒரு ஃபுட்டை ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கொடுங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் போட்டோம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கொடுங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் அளவு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பிக்க சொல்லுவேன் ஸோ நீங்கள் நம்ம நம்மளோட இந்தியன் செப்டர்ப்பில் ரொம்ப காமனாக என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரைஸை ஸோ முதல்ல ரைஸ் கொடுக்க சொல்லுவேன் தால் கொடுக்க சொல்லுவேன் அப்புறம் இட்லி எல்லாம் வேணுன்னா கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பிள் ஏதாவது வேக வச்சு தோல் சீவி கொடுக்க ஆரம்பி ஆரம்பிக்கலாம் பனானா கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஆறு மாசம் முடிஞ்சிருச்சுன்னா முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் வேக வச்ச மஞ்சக்கரு கொடுக்க ஆரம்பிக்கலாம் வெள்ளக்கரு கொடுக்கக்கூடாது வெள்ளக்கரு ஆறு மாதத்தில் கொடுக்க வேணாம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாசம் போன பிறகு இந்த மஞ்சக்கரு நல்லா அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்கரெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் திங் ரைஸ் ரைஸு தால் நெய் அப்புறம் இந்த ஆஹ் இட்லி தாராளமா கொடுக்கலாம் இட்லி கொடுக்கலாம் வேற என்ன கொடுக்கலாம் நெய் வேணும்னா சாப்பாடுல சாப்பாடு கலந்து ஆஹ் கொடுக்கலாம் நெய் கொடுக்கலாம் கேரட் வேக வச்சு கேரட் அதை சாப்பாடோட மசிச்சு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தாராளமா கொடுக்கலாம் குழந்தைங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நாம என்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கலாம் நம்ம குழந்தை வளர்ப்புங்கிறத நீங்கள் சொல்லும்போது சூப்பராக இருக்குல்ல ஏன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும் சேருமா சேராதா நம்மளால தெரிஞ்சு ஜென்ரலாக நம்ம இதில் என்னென்னா இந்த ஃபுட்டு கொடுத்தா சேருமா இந்த ஃபுட்டு கொடுத்தா சேராதா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ யூஸ்வலாக நான் எப்படி சொல்றேன்னா ரெண்டு புது ஃபுட்டையும் ஒரே நேரத்தில் புதுசாக கொடுத்துறாதீங்க இப்போ உதாரணத்துக்கு குழந்தைக்கு வந்து ரைஸ் ஆரம்பிக்க போகிறாங்க தால் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா ரைஸையும் தாலையும் ஒரே நாளில் கொடுக்க வேணாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் கொடுத்து அது செட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தால் கொடுங்க அப்போ தான் ஏதாவது ஒன்று செட் ஆகலைன்னா இதில் எது செட் ஆகலன்னு நமக்கு தெரியும் அதனால் எப்போ எந்த புது ஃபுட்டுக்கு ஆரம்பிச்சாலுமே ஃபர்ஸ்ட்டு அதை இன்னொரு புது ஃபுட்டோடு சேர்த்து ஆரம்பிக்க கூடாது சரி டாக்டர் இப்போ சாப்பாடு பற்றி சொல்லிட்டீங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயங்கள் டாக்டர் இந்த குழந்தைய குழந்தைய பொதுவாகவே என்ன சொல்லுவோன்னால் அது சும்மா பேச்சு வழக்கில் நான் சொல்கிறேன் குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் படுற பாடுன்னு சொல்ல மாட்டோம் மேய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல் இந்த பிள்ளைகளை மேய்க்கவே முடியலைன்னு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறது யார் கூப்பிட்டாலும் போகிற அளவுக்கு இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த அடையாளங்கள் தெரிய ஆரம்பிச்சுட்டு இவங்க கூப்பிட்டா போக மாட்டேங்கலாம் திரும்பி லேசா தவக்க ஆரம்பிச்சுட்டு இந்த எந்த பொருளை பார்த்தாலும் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரைக்கும் படாத படணும் டாக்டர் அதுலயும் என்னன்னா எந்த பொருள் எடுத்தாலும் எடுத்து வாயில் வைக்கிறது தான் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வலையில கையில எடுத்து வாயில் வைப்பாங்க காசை கையில கொடுத்தா எடுத்து வாயில் வைப்பாங்க என்ன கிடந்தாலும் கீழே எடுத்து வாயில் வச்சிருவாங்க அப்படி வாயில வைக்கும்போது தெரியாதனமா எதையாவது முழுங்கிட்டாங்க அப்படின்னா இம்மிடியட்டா முதல் முழுங்கிருக்காங்கல்ல நமக்கு தெரியாது அப்போ என்ன நம் அதாவது குழந்தைகிட்ட இருந்து என்ன சிம்டம்ஸ் வரும் என்ன சிம்டம்ஸ் வந்தால் நான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்து என்ன செய்யணும் இது அப்படியே தெளிவுபடுத்திருக்கிறேன் ஓகே இதில் நீங்கள் சூப்பராக ரெண்டு கேள்வி கேட்டிங்க ஒன்று எதை முழுங்கியிருப்பாங்க எதை முழுங்குவாங்கன்னு தெரியாது ரெண்டாவது முழுங்கியிருக்காங்களானே தெரியாது தெரியாதுதான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம முதல் கேள்விக்கு வரும் ஒரு குழந்தை எட்டு மாதம் ஒம்போது மாதம் ஆ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தவள ஆரம்பிப்பாங்க அப்போ அங்கங்கே ஏதாவது கடந்ததுன்னா எடுத்து வாயில் போட்டுருவாங்க சோ முதல்ல பேரண்ட்ஸ் இந்த டைம்ல ரொம்ப கவனமா இருக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா ஏதாவது இருந்தா எடுத்து வாயில போடுறதுதான் குழந்தையோட நேச்சர் சோ அதை வந்து மாத்த முடியாது இவங்க கவனம் கவனமா இருக்கணும் இப்போ நம்ம ஆஃப் லைட்டா என்ன பார்க்குறோம் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு ஜாமான் வாங்கி தராங்க இல்லையா இந்த லைட் வர மாதிரி

கவனமா இருக்கணும் இப்போ ரீசண்டாக ஒரு குழந்த வெறும் எட்டு மாதமான குழந்த பேண்ட்டில் இருக்கிற அந்த பக்கல் இருக்கும் இல்லையா அது பேண்ட்டில் துணி காய போட்டு எடுக்கும்போது அது கீழே விழுந்திருக்கு அந்த பாப்பா எடுத்து அதை முழுங்கிருச்சு ஆமாம் மதர் வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்துருக்காங்க எதையோ எடுத்து முழுங்குது அப்படின்னு பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்திருக்காங்க அதுக்குள்ளே முழுங்கிருச்சு இவங்க எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க வாயிலேருந்து கொஞ்சம் ரத்தம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ ஆனால் குழந்தை என்ன முழுங்குச்சுன்னு அவங்களுக்கு தெரியல ஆனால் ஏதோ முழுங்கிருக்கு அப்படின்னு தெரியும் இதை நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னே இந்த இடத்துல அந்த பாப்பாவுக்கு அந்த பக்கல் இருந்தது அது எவ்வளோ ஷார்ப்பெல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து அதை நம்ம இமீடியட்டாக எண்டோஸ்கோப் போட்டு எடுத்துட்டோம் ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் நோட் பண்ண வேண்டியது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவங்க கை கேட்டாத தூரத்தில் இருக்கணும் இது இருந்துச்சுன்னா அவங்க நீங்கள் பார்க்காத அந்த ஒரு செகண்டில் அவங்க எடுத்து உள்ளே போட்டுருவாங்க ஸோ அந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஒருவேளை அதை மீறி முழுங்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல நீங்களாகவே அதை எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது ஓகே டாக்டர் இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்கிற பண்ணுறேன் இது அப்படியே நான் இன்னொரு செக்டாராக இந்த கொஷினை மாற்றுறேன் இப்போ வந்து அந்த அம்மா பார்த்துட்டாங்க வந்துட்டாங்க இப்போ அந்த அம்மா பார்க்கலன்னா என்ன நடக்கும் சினாரியோ எப்படி இருந்திருக்கும் ஆ இப்போ ஒரு பார்க்கல அப்படின்னா என்ன முழுங்கினாங்களோ அதை அதோட எஃபெக்ட் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலான்னா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது பைசா காயின் எடுத்து முழுங்கிட்டான் அப்படின்னா இந்த காயின் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும் இந்த உணவு குழாயை தாண்டி வயிற்றுக்குள்ள போயிடும் ஸ்டொமக்குள்ள போயிடும் ஸ்டொமக்கு இன்டஸ்டைன்லாம் போயிடும் இது பெருசா இஷ்யூ காஸ் பண்ணாது ஏன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேட்டரியில வந்து ஆல்கலி இருக்கும் உள்ள உள்ள இருந்து அந்த ஆல்கலி அப்படியே வெளியே வரும்போது அது உள்ள சுத்தி இருக்க வயிறு அந்த மியூகோசா எல்லாம் பண்ணும் காயின்லாம் அந்த பிரச்சனை கிடையாது இதே ஷார்ப்பாக இருக்கு நாம ஒரு பக்கல் பத்தி பேசணும் அதுனா ஷார்ப் என்று இருக்கும் அது போய் அந்த இடத்துல குத்திக்கிட்டே இருக்கும் அங்கேருந்து பிளட் வரும் காயின்லாம் அந்த மாதிரி இஷ்யூ கிடையாது சோ பெரும்பாலும் காயின் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லாம சம்டைம்ஸ் அதுவாவே மோஷன்ல வரும்போதெல்லாம் சில பேரண்ட்ஸ் நோட் பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு இதே ஒரு குழந்தை வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்க் பேட்டரி டிஸ்க் பேட்டரி இந்த ஒரு ரூபா காயின் மாதிரி ஒரு பெரிய பேட்டரி இருக்கு இல்லையா இது ஒரு ரெண்டு வயசு பையன் முழுங்கிட்டான் அப்படின்னு வச்சுக்கோமே அவன் முழுங்கிட்டான்னா அந்த பேட்டரி என்ன பண்ணும் இங்க இருக்கு இப்ப உதாரணத்துக்கு அது எங்க இருக்குன்றத பொறுத்தும் இந்த பிரச்சனை இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இங்கே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்கும்போது சில நேரத்தில் அவனுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் திடீர்னு ஒரு குழந்தைக்கு மூச்சு தணல் வருது இருமல் இல்லை சளி இல்லை ஜுரம் இல்லை எதுவும் இல்லை திடீர்னு தணல் வருதுன்னா அப்போ இங்கே ஏதோ மாட்டிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுக்கணும் ஆமாம் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் ரெண்டாவது இப்போ அது இங்கேருந்து உள்ளே போயிடுச்சு வயத்துக்குள்ள இருக்குது வயிற்றுக்குள்ளே போயிட்டு அங்கேயே இருக்குது அந்த உள்ளே இருக்கிற பேட்ரிக்குள்ளே அந்த ஆழ்களி இருக்கும் இல்லையா அதை அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும் வெளியே வந்து அந்த இடத்துலலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தையே அரித்து அரித்து அங்கேருந்து பிளட் வர ஆரம்பிக்கும் குழந்தை மோஷன் போகும்போது ஒன்றும் ஃப்ரேங்காக பிளட்டு ரெட்டாக வரலாம் சில நேரத்தில் உள்ள இருக்கிற பிளட்டு பிளாக் கலரில் மோஷன் வரலாம் பிளாக் கலர்லனா நல்லா தார் மாதிரி வரும் நார்மல் பிளாக் இல்லாமல் இந்த தார் போடுவாங்களே அந்த மாதிரி அந்த பிளாக்லலாம் வரும் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அப்போ உள்ளேருந்து ஏதோ ப்ளட் வருது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம இமீடியேட்டாக சரி உள்ளே வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்றத இமீடியேட்டாக தெரிஞ்சுக்கணும் பட் அந்த மாதிரி டைம்லலாம் சில நேரத்தில் ரொம்ப சிவியரெல்லாம் இருக்குது எப்படின்னா இப்போது ஒரு குழந்த இந்த பேட்டரியை முழுங்கியிருக்கு உணவு குழாயில் இருக்கும் உள்ளே போய் அந்த ஆல்கலி ரிலீஸ் ஆகிரும் அந்த ஆல்கலி ரிலீஸ் ஆகி அந்த குழந்தைக்கி ஒரு மூச்சுத்தன்னலோடு கூட்டிகிட்டு வருவாங்க ஆனால் அந்த அதுக்குள்ளே இருக்கும் அந்த ஈசோஃபேகஸ் அதில் ஒரு ஓட்டை உளுந்து அந்த ஈசோஃபேகஸ்க்கும் ட்ரக்கியாக்கும் அதாவது உணவு குழாய்க்கும் மூச்சு குழாய்க்கும் நடுவில் ஒரு கனெக்ஷனே ஏற்பட்டும் அந்த அளவுக்கு அந்த ஓட்ட இதாயிரும் நம்ம அதுக்கப்புறம் இந்த குழந்தைய பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்து பேட்டரி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை எண்டோஸ்கோப்பி பண்ணி எடுத்தாலுமே அந்த உணவு குழாய்க்கும் மூச்சு கொழாய்க்கும் ஒரு ஒரு காண்டாக்ட் ஏற்படும் ட்ரக்யில் ஃபிஷ் இல்லான்னு சொல்லுவோம் அதுக்கெல்லாம் ஒரு ஆப்ரேஷன் பின்னாடி தேவைப்படும் ஸோ பெட்டர் இந்த மாதிரி விஷயங்களை எப்போவுமே உங்க கண்ணுக்கு படாத தூரத்துலேயே வைங்க கைக்கு பட எட்டாத தூரத்தில் வைங்க அப்படி வச்சாலும் ஏதாவது தெரியாதனமா நம்ம பார்த்துட்டோம்னா பிரச்சனைல உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுவோம் அப்படி நம்ம பார்க்க விட்டுட்டோம்னா இங்கே நின்றுச்சு அப்படின்னா மூச்சு திணறல் ஃபர்ஸ்ட் ரைட்டா சிம்டம்ல அதே மாதிரி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா மோஷன்ல பிளட்டாவே வரும் அது ஒரு சிம்டம்ஸ் இல்லாட்டி கருப்பா தார் மாதிரி மோஷன் வரும் அது சிம்டம் இது எல்லாமே இருந்தா வயிற்றுக்குள்ள ஏதோ இல்ல இங்கே இங்கே ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல அதோட சேர்ந்து வயிறு உபசமாகறதுக்கும் வாய்ப்பு வயிறு உபசமா இருக்கும் எது சத்தால் கக்குங்களா அந்த நேரத்தில் அந்த மாதிரி இருக்காது இருக்காது ஆனா வயிறு வந்து உப்பி இருக்கும் உப்பி இருக்கும் இதெல்லாம் சிம்டம்ஸ்ங்க ஏன்னா இப்ப நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது இதெல்லாம் குழந்தை இது பண்ணும்போது தெரியவே தெரியாது அதனால எடுத்தோன்னு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைகள் மருத்துவர்கிட்ட கூட்டு போறது பெட்டர் நான் சொல்றது வந்து பேட்ரிக்கோ இல்ல ஏதாவது ஷார்ப் இந்த ஹேர் தலையில வைப்பாங்க கிளிப் ஹேர் கிளிப் எல்லாம் கூட முழுங்கிட்டு வராங்க நிறைய முழுங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம கிட்ட குழந்தைங்க இதுவே ஒரு கோழி குண்டம் முழுங்கிட்டு குழந்தை எப்போ கோலி குண்டம் முழுங்குச்சுன்னு கூட பேரன்ட்ஸ்க்கு தெரியாது கோலி குண்டம் முழுங்கி திடீர்னு மோஷன்ல கோலி குண்டு வந்துச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த கோழி குண்டுல பிரச்சனை எதுவும் இல்ல ஏன் இல்லனா இது ஒரு ஷார்ப்பா இல்ல ஃபர்ஸ்ட் இந்த கோழி குண்டு இந்த இடத்துல மாட்டலை இந்த இடத்துல மாட்டி இருந்ததுன்னா பிரச்சனை அது மாட்டாமல் அது பாட்டுக்கு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு ஸோ அதனால அந்த குழந்தைக்கு பிரச்சனையே இல்லாமல் மோஷன் வழியாக வந்திருக்கு இதுக்கு கோல்டன் ஆர்ஸ்ன்னு ஏதாவது இருக்கா டாக்டர் இல்லாட்டி உயிர் போயிரும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உடனே கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பொதுவாகவே எந்த இதை இதை வந்து மெடிக்கலாக ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் சொல்லல இந்த ஜென்ரலாக பார்க்குறது காயின் பேட்ரி இந்த கிளிப்பு சேஃப்ட்டி பெண் ஊக்கு இருக்குல்ல ஊக்கல்லாம் கூட முழங்கிட்டு வந்திருக்காங்க ஊக்க மூடிட்டு முழங்கிடுவாங்க அந்த மாதிரி தெளிவாக மூடி முழுங்கிருவாங்க முழிகிருவாங்க சோ இல்ல அவங்களுக்கு தெரியாது இல்லையா இது என்னன்றதுலாம் தெரியாது அந்த ஒரு வயசு குழந்தைங்களா அது பாக்குறதுக்கு எதோ மினமிப்பா இருக்குன்னா நிறைய பேர் எடுத்து அதை முழங்கிருவாங்க இந்த கோல்டன் ஹார்ஸுங்கிறது இப்போ ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி இங்கே மாட்டிட்டு இருக்கு அப்படின்னாலே அதை இமிடியேட்டா ரிமூவ் பண்ணணும் அதை அடுத்த சில மணி நேரத்துக்குள்ள உடனே ரிமூவ் பண்ணனும் ஓகே ஸோ குழந்தை இந்த மாதிரி ஏதாவது முழுங்கிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணினாலோ நீங்கள் கண்ணால் பார்த்துருந்தாலோ நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு ஒன்று தான் உடனே வாழைப்பழத்தை கொடுத்துட்றாங்க ஏன்னா அது மோஷனில் வரும்னு நினச்சி அது என்ன ஆகுது நாம எண்டோஸ்கோப் பண்ணி எடுக்கிறதுக்கான கால அவகாசத்தை ஆக்கிடுது ஏன்னா நின்றுக்கிட்டு உள்ளே இருக்கும் ஸோ அதனால் எண்டோஸ்கோப் பண்ண பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடும் ஸோ அதனால் முதல்ல அவங்க எதுவுமே கொடுக்க வேணாம் எதாவது கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதிகபட்சம் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுக்கட்டும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேறு எதுவுமே வேண்டாம் இது ஈசோஃபேகஸில் இருந்தது அப்படின்னா உணவு குழாயில் இருந்ததுன்னா அது எதுவாக இருந்தாலும் சரி அது காயினாக இருக்கட்டும் பேட்ரியாக இருக்கட்டும் பின் சேஃப்டி பின்னாக இருக்கட்டும் இல்லை சாதாரண சின்ன கோழி குண்டாக இருக்கட்டும் அதை உடனே ரிமூவ் பண்ணணும் இதுவே அது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஃபாரின் பாடிங்கிறத பொறுத்து மாறுபடும் இப்போ உதாரணத்துக்கு காயின் அப்படின்னா அதை நம்ம வெயிட் பண்ணி தாராளமாக எடுக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் கூட வெயிட் பண்ணலாம் சீரியலாக எக்ஸ்ரே மட்டும் ரெண்டு நாளைக்கு முறை ரெண்டு நாளைக்கோ மூணு நாளைக்கோ ஒரு முறை எடுத்து பார்ப்போம் அந்த காயின் மூவ் ஆகிட்டே வருதான்னு பார்ப்போம் பட் இதுவே பேட்ரியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை உடனே எடுக்கணுமா அப்படிங்கிறத பற்றி அது எப்படி மூவ் ஆகுது இல்லை அங்கேயே நின்றுட்டுருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அந்த டிசிஷனை எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ பேரண்ட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான் உணவு குலையில் எங்கேயாவது மாட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை உடனே எடுக்கணும் குழந்தை ஏதாவது முழுங்கிருச்சு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்லை ஷுவராக தெரிஞ்சாலோ முதல்ல சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுத்துறாதீங்க உடனே ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டு போங்க இது ஒரு சூப்பரான பாயிண்ட்டுங்க இந்த வாழைப்பழம் கொடுக்கறது கண்டிப்பா நடக்கும் அதனால இந்த வாழைப்பழம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க ஏன்னா திருப்பி அந்த பொருளை சார் இந்த காயினு பேட்டரி ஊக்கு இந்த விஷயங்கள் தான் இதையெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கு அந்த வாழைப்பழம் ஒரு தடங்க ஊடால் வந்து நின்றுக்கிட்டு இருக்கும் அதனால அது லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இமீடியா மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிடுறது பெட்டர் ஓகே டாக்டர் இப்ப சிட்டில இருக்கோம்னா பீடியாட்ரிஷியன் ஸ்பெஷலா இருப்பாங்க டக்கு நம்ம கூட்டு வந்துருவோம் இப்ப ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களா அந்த மாதிரி குழந்தைகளுக்குலாம் எல்லாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு சில பேர் என்ன செய்வாங்க தலையில குழந்தையை அந்த முதுகை தட்டுறது அது வாய் வழியா வந்துடும் செய்யுது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்கல்ல இப்போ இந்த மாதிரி அவங்க வீட்லையே இந்த மாதிரி செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்ன ஏதாவது செய்யக்கூடாது அந்த மாதிரி சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வாழைப்பழம் கொடுக்கறத விட்ருவோம் ஆமா அது ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது அவங்க ஏதாவது முழுங்கிட்டாங்கன்னா பேரன்ட்ஸ் அவங்களாவே கையை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு முடிவ நினைப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன குழந்தை கூட இல்ல இதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்த நான் பார்த்துருந்தேன் அந்த குழந்தை என்ன பண்ணியிருந்ததுன்னா ஒரு ஒன்றரை வயசு குழந்த இந்த மீன் தூண்டில் இருக்கு இல்லையா முள் அந்த மீன் தூண்டில் முழுங்கிருச்சு அந்த முள்ள முழுங்கிருச்சு அது ஆக்சுவலாக இங்கே மாட்டி இந்த இடத்துல தான் இருந்தது அந்த மதர் எடுக்க ட்ரை பண்றேன்னு அவங்க எடுக்க ட்ரை பண்ண கேப்ல அது உள்ள விழுந்துருச்சு இல்லைன்னா அங்கேயே நின்று அங்கேயே அங்கே நின்று அவங்க உடனே ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்த்திருந்தாங்கன்னா அதை இம்மீடியேட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன டாக்டர் பார்க்கும்போது அது அண்டர் டைரக்ட் விஷனில் அவங்க பார்த்து அவங்க ஸ்லோவாக அதை அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க போது அவங்க ஒரு பதட்டத்தில் அவசரமாக ஏதாவது ஆயிரும் ஒரு பயத்தில் தான் பேரண்ட்ஸ் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் சில நேரங்கள அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க சில நேரங்களில் ஆகுது அது வலிக்கு உள்ளே போயிடுது அது மூச்சு உணவு குழாய்க்குள்ளே போச்சுன்னா நமக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கும் ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாங்க அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க எடுக்க எடு எடுத்தாச்சு சில டைமில் அது வலிக்கு கொஞ்சம் மூச்சு குழாய்க்குள்ள போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா குழந்தையால் அப்போ மூச்சு விட முடியாது தணல் இருக்கும் ரொம்ப தண்ணல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இம்மீடியட்டாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஏதாவது முழுங்கிட்டாங்க இல்லை அப்போ தான் முழுங்கியிருக்காங்கன்ற மாதிரி டவுட் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை எடுக்க ட்ரை பண்ணாதீங்க எடுக்கும்போது அதை இமிடியேட்டா பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்கன்னா அவர் அண்டர் டைரக்ட் விஷயம்ல பார்த்துட்டு அவங்க எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எடுக்க முயற்சி எடுக்கிறாரு வேற டாக்டர் ரெண்டாவது இன்னொன்னு நம்ம சாப்பாடு எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் மேஜரா இது ரெண்டும் பண்ணாலே போதும் இன்னொன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க குழந்தைய வந்து தலைகீழ போட்டு தட்டுறது முதுகில் முதுகில் தட்டுறது இதெல்லாம் எதுவும் பண்ணிட வேண்டாம் ஏன்னா எல்லா டைமும் இந்த ஃபாரின் மே நாம எதிர்பாக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல சோ இதெல்லாம் எதுவுமே பண்ணிட வேண்டாம் ஃபைன் டாக்டர் இப்போ எங்களுடைய இந்த சந்தேகங்கள் இவ்வளவுதான் இதுக்கு மேல பெருசா இல்லை குழந்தைகள இது பண்ணுறத பற்றி நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொதுவாக நான் பார்க்குறேன் தப்புகள் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் வந்து சரியாக பண்ணிக்கணும் அப்படின்னா டைரெக்டாக எங்களுடைய லாஸ்ட் ஆஃப் யூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ நீங்கள் பேசலாம் டாக்டர் ஓகே ஸோ ஜென்ரலாக இப்போ நான் என்னோடய ப்ராக்டிஸில் ரொம்ப காமனாக பார்க்குற ப்ராப்ளம்னா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரொம்ப காமனாக பார்க்குறேன் அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது இவ்வளோ கான்ஸ்டிபேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரிய ஆச்சரியமாக இருக்குது ஸோ பேசிக்கலாக என்னென்னா பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களுக்கு வளரும்போது படிப்பு சொல்லித்தராங்க எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தராங்க என்ன பண்ணணும்னு சொல்லித்தராங்க ஆனால் பல பேரண்ட்ஸ் அவங்களோட சில்ட்ரனை டாய்லெட் ட்ரைனிங் பண்ண மறந்துடுறாங்க டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகும்போது ஒன்றிலேருந்து ரெண்டு வயசு ஆகும்போதே ஒரு குழந்தைய டாய்லெட் ட்ரெயின் பண்ண ரெடி ஆயிடுறாங்க ஸோ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் ஒரு பாட்டி சீட்டர் மாதிரி வாங்கி ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு இருக்கு ஆகும்போதே பாட்டி சீட்டர் மாதிரி வாங்கி அவங்கள சாப்பிட்டதுக்கப்புறம் டெய்லி காலையில் நைட்டு அவங்கள போய் முதல்ல உட்கார வைக்கணும் ஏன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளாக கண்டினியூ ஆகி இது நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரில என்கிட்ட பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தைங்கள்லாம் சில பேர் அவங்களே அறியாமல் இன்னும் அவங்களோட அண்டர்வேரில் மோஷன் போயிடுற பிரச்சனையோடு வராங்க சில பேர் மோஷன் போகும்போது பிளட்டோடு வர பிரச்சனையோடலாம் வராங்க இதெல்லாம் கிரானிக் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூனால் வருது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க குழந்தைக்கு முதல்ல டாய்லெட் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு ஆகும்போதே டாய்லெட் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும் இன்றைக்கி இருக்கிற இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பேரெண்ட்ஸு காலையில் எட்டு ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணுன்னா எட்டு மணிக்கு எழுப்பி அவசர அவசரமாக குளிப்பாட்டி அவசரவசமாக சாப்பாடு ஊட்டி விட்டு அவசரவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க பட் யாருமே இந்த டாய்லெட் ட்ரைனிங்கான டைமோ இல்லை இந்த மோஷன் போகிறதுக்கான டைமோ எதுவும் கொடுக்குறதில்ல ஸோ பசங்களும் அதை பற்றி மறந்துடுறாங்க இந்த ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் வளரும்போது இன்னும் சிவியர் ஆகுது வேறு விதமான பிரச்சனைகளாக வருது சில பேருக்குலாம் நிறைய நிறைய முறை யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அதுக்கு முக்கியமான காரணமே இந்த கான்ஸ்டிபேஷன் தான் சின்ன குழந்தை பேஷன்ங்கிறது மோஷன் போகாம இருக்கக்கூடிய விஷயம் மலச்சிக்கல் அப்படின்னு தமிழ்ல சொல்லணும்னா மலச்சிக்கல் ரொம்ப சிம்பிள் இது ஏன் டாக்டர் ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு நம்ம டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்கலனா ஏன் வரும் அது இல்ல ரெண்டு வயசு குழந்தைக்கு நீங்க டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு வயசுல பெரும்பாலும் கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு தெரியாது நீங்க அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணாம விட்டீங்கன்னா குழந்தைக்கு ஒரு மூணு வயசு நாலு வயசு ஆகும் போது அந்த குழந்தைக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லை அது பின்னாடி கூட அஞ்சு வயசு ஆறு வயசுலலாம் கூட வரலாம் என்ன ஆகுனா இந்த குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க மோஷன் போகும்போது உட்கார மாட்டாங்க எந்திரிச்சு தான் மோஷன் போவாங்க ரொம்ப டைட்டாக கஷ்டப்பட்டு போவாங்க அவங்க நிற்கும் போது என்னாகும் அவங்களோட மலக்குடலோட மலைக்குடல் சைஸ் பெருசாகிட்டே இருக்கும் நிக் அது எஸ்பெஷலி நின்றுட்டு பாஸ் பண்ணும்போது போ அதை அதை அந்த யூரினரி பிளட்ருன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் போய் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அதனாலே அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ எஸ்பெஷலி ஃபீமேல் சில்ட்ரனில் இது இன்னும் காமனாக யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ ஒரு குழந்தைக்கு ரெண்டு மூணு தடவைலாம் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தாலே முதல்ல அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ பொது நான் சொல்ல வந்தது இதுதான் ஸோ குழந்தைக்கு ஒரு ரெண்டு வயசு ஆகும்போதே மோஷன் ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க ரெகுலராக இந்த மோஷன் போகிறாங்களா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஃபைன் டாக்டர் यू தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் டாக்டர் தெளிவாக இந்த என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கில் தெல்ல தெளிவாக சொல்லிட்டீங்க எங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இன்னொன்று ஃபுட்டை பற்றி சொல்லிடலாம் சொல்லுங்கள் டாக்டர் தாராளமாக சொல்லுங்க ஓகே ஃபைன் இன்னொன்று ஃபுட்டை பற்றி சொல்லணுன்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து ரெண்டு விதமான பேஷண்ட்ஸ் வராங்க இப்போ இந்த ஃபுட் இதில் ரெண்டு பேருமே ஒரே விஷயம்தான் ஒருத்தவங்க அந்த குழந்தை வந்து சரியா வெயிட் ஏறாத ஒரு குழந்தை அந்த குழந்தையோட பேரண்ட்ஸும் கூட்டிட்டு வர்றது ஒரு காரணத்துக்கு தான் என் குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குது இன்னொன்னு வெயிட்டு நல்லா இருக்கிற குழந்தை அவங்களோட குழந்தைய பேரன்ட்ஸும் கூட்டிட்டு வர ஒரே காரணம் என் குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குது ஓகே சரியா சாப்பிட மாட்டேங்குது ஆமா ஒண்ணு வெயிட் ஏற மாட்டேங்குது வெயிட் ஏறுது சினாரியோ வெயிட் சரியா ஏறாம இருக்க குழந்தைக்கு சரியா சாப்பிட மாட்டேங்குதுன்னு அவங்க சொல்றாங்க முதல் விஷயம் பேலன்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம இப்போ எவ்வளோ டயட்லாம் பார்க்குறோம் இந்த பாலியோ டயட்டு கீட்டோ டயட்டு ஆனால் நம்ம மறந்து போன ஒரு விஷயம் பேலன்ஸ்டு டயட் இந்த பேலன்ஸ்டு டயட்டை தான் முன்னாடியெல்லாம் ரொம்ப காமனாக நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இப்போ அதை பண்ணுறதுல ஸோ குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக கொடுக்க வேண்டியது நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு குழந்தை சரியாக வெயிட் ஏறலைன்னா குழந்தை நல்லா சாப்பிட்டு வெயிட் ஏறுதா இல்லை நல்லா சாப்பிடாமல் வெயிட் ஏறுதா அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஸோ குழந்தை நல்லா சாப்பிடுது அப்படின்னா நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நல்ல ப்ரோட்டீன் இருக்கணும் அதில் கார்போஹைட்ரேட் இருக்கணும் ஃபேட் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக கொடுங்க ஒன்று ரெண்டாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்க நான் ரெண்டாவது சொன்ன சின்ன குழந்தை வந்து நல்ல வெயிட்டாக தான் இருக்குது ஆனால் பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை ச சரியாக சாப்பிட மாட்டிங்கனான்னு ஒரு கம்ப்ளைண்ட்டில் வராங்க அது என்னென்னா அவங்க வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ்டாக குழந்த என் பையனா இப்போ இவன் மூணு இட்லி சாப்பிட்ணும் இல்லை அவன் நாலு தோசை சாப்பிட்ணும் பக்கத்து வீட்டு பையன் மூணு இட்லி சாப்பிட்றான் இதே வயசு தான் ஆனால் அவன் மூணு இட்லி சாப்பிட்றான் இவன் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றான் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது அவங்களோடைய உடலுக்கு ஏற்றவாறு அவங்களோட பசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் நீங்கள் என்ஷூர் பண்ண வேண்டியது ஒன்று தான் குழந்தைங்க சாப்பிடும்போது டிவி வேண்டாம் ஃபோன் வேண்டாம் குழந்தைங்களுக்கு முக்கியமாக எஸ்பெஷலி வளர்ந்த குழந்தைங்களுக்கு ஏன்னா நான் இன்னமும் பத்து வயசு பதினஞ்சு வயசுக்கெல்லாம் இன்னும் வீட்டில் பாட்டி அம்மாலாம் ஊட்டுறதெல்லாம் பார்க்குறேன் குழந்த அஞ்சு வயசை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் ஊட்டவே வேண்டாம் பக்கத்தில் உட்காந்து ஒரு குழந்தைக்கு நீங்கள் எப்படி சாப்பிட்ணும் எப்படி சிந்தாமல் சாப்பிட்ணும் எப்படி எடுத்து சாப்பிட்ணும் இதை நீங்கள் டீச் பண்ணுங்கள் ஆனால் அவங்களுக்கு ஊட்டுறதுனாலே சில சில பேர் என்ன பண்ணுறாங்க மத்தியானம் என் குழந்தை வீட்டிலலாம் சாப்பிட்றது டாக்டர் மத்தியானம் ஸ்கூலில் மட்டும் லஞ்சை வச்சுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கேட்டு பார்த்தா இல்லை வீட்டில் நான் ஊட்டிடுறேன் காலையில் நைட் எங்கள் அம்மா ஊட்டிடுறாங்க அப்படின்னாங்க நான் அப்போ சொல்லுவேன் அப்படின்னா மத்தியானம் ஸ்கூலில் போய் கூட நீங்களே ஓட்டிகிட்டு வந்துடுங்கமா அப்படின்னு சொல்லுவேன் பட் அதுதான் இஷ்யூ என்னென்னா இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க வீட்டில் ஒரு மணி நேரம் சாப்பிடுவாங்க சாலிடாக ஒரு மணி நேரம் அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க இதே ஸ்கூல்லன்னா வெறும் ஹாஃப் அன் அவர் தான் டைம் இருக்கும் ஸோ அதனாலே அவங்க சாப்பிடாமல் பாதையை வச்சுட்டு வந்துடுவாங்க ஸோ என்ன பண்ணணும் சாப்பிடும்போது ரொம்ப டிசிப்ளின்டாக எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அதுக்கு அவங்க டிவி வேண்டாம் ஃபோன் வேண்டாம் ரொம்ப பேசிகிட்டே சாப்பிட வேண்டாம் ஒரு டைம் செட் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதான் டைம் அந்த டைம்க்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது போதும் அவங்க அவங்களோட பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ உங்களுக்கும் எனக்குமே எல்லா வேலையும் ஒரே மாதிரி பசிக்கிறது இல்லை இல்லையா இப்போ நீங்கள் காலையில் ரெண்டு தோசை சாப்பிட்ருப்பீங்க நேற்று இன்றைக்கி ரொம்ப பசிச்சிருக்கும் மூணு சாப்பிட்ருப்பீங்க நாளைக்கு பசிக்காமல் இருக்கும் ஒரு தோசை சாப்பிடுங்க ஸோ குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வேணும்னா அவங்க சாப்பிடுட்டோம் இல்லைன்னா அவங்க சாப்பிடாம இருக்க போறாங்க ஸோ நீங்க ஃபோர்ஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட் அவர்ஷன் தான் வரும் ஐயையோ சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சாப்பிடணும்னா ஒரு ஆசை ஒரு ஆசை இல்லாமல் ஒரு வேறு ஐயோ ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்றது ஒரு ஏழு எட்டு மாசம் குழந்தை கூட அந்த அவர்ஷன் வரும் அதனால தான் சாப்பிட எடுத்துகிட்டு போனாலே ஓடிடுது டாக்டர் என் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு பசிக்கிற டைமுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் டாக்டர் சொன்னது எல்லாமே ஏற்றுக்கிறலாங்க சூப்பரான பாயிண்ட்ஸுங்க நியூட்ரிஷனான சாப்பாடு சாப்பிடுங்க அவங்களுக்கு அஞ்சு வயசுக்கு மேலே அவங்களே சாப்பிட விடுங்க எப்போயுமே ஊட்டிக்கிட்டே இருக்காதிங்க பசிக்கும் போது சாப்பாடு கொடுங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கலாம் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க நம்மளாலே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் டாக்டர் நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னதில் இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கஷ்டம் செய்கிறது உங்களுக்கு ஒரு கேம் போட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம் குழந்தைக்கு போதுமான அளவுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு சாப்பிட்டாடுன்னு சொல்கிறது அடுத்தடுத்து அடுத்து ராப்பிட் ஃபயர் மாதிரி உங்களுக்கு நீங்கள் சொன்னது தான் ஆனால் செய்கிறது கஷ்டம் சொல்லுங்கள் இன்றைக்கி தேதிக்கு ஊட்டாம இருக்கிறது கிடையாது அடுத்து டிவி போன் எக்ஸாக்ட்லி பண்ணிட்டார் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி இல்லாட்டி இறங்கவே இறங்காது கஷ்டம் டாக்டர் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு தேதிக்கு நான் யங் பேரண்ட்ஸ் நிறைய பேர் பாக்குறேன் போனை வச்சுக்கிட்டு ஓடுறாங்க பின்னாடி பாருங்க பாக்க பாருன்னு ஓடி ஓடி தான் ஊட்டுறாங்க அப்படி இந்த நேரத்தில் அதை சொன்னீங்கன்னா எப்படி டாக்டர் ரொம்ப கஷ்டம் இல்லை கரெக்ட் தான் பட் ஆனால் இது இதை தான் பண்ணி ஆகணும் வேற வழி இல்லைன்னா கொஞ்சம் என்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து குழந்தைக்கு நான் வந்து ஒரு ஃபோனையோ ஐபேடையோ காமிச்சு சாப்பாடு விட்டுறேன் டாக்டர் இன்னொரு குழந்தை என் குழந்தை வந்து நான் சாப்பாடே ஊட்டுறது என் குழந்தை இதை பார்த்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்லுது அதனால நான் சாப்பாடே ஊட்டுறதில்ல டாக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இதை சூஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா போயிடுவீங்க ஆமா இது ஒரு நாள் ரெண்டு நாள் கதை ஒரு நாள் ரெண்டு நாள்ல சரியாயிடும் பட் நீங்க உங்க குழந்தைக்கு இந்த டிவியோ ஐபேடோ ஃபோனோ இதை காமிச்சே நீங்க ஊட்டும் போது இல்லை இதனால பின்னாடி அவங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் வருது இதை பத்தியெல்லாம் நீங்க இன்னொரு ஒரு பெரிய டிஸ்கஷனே வைக்கலாம் வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது எப்பாடி எங்க பாருங்கள் டிவியோ ஒரு ஒரு ஐபேடோ ஃபோனோ காட்டி நம்ம சாப்பாடு ஊட்டுறோம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் சாப்பிட்டுருச்சுங்க சந்தோஷம்னு நினப்போம் ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த துறையிலேயே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளையே டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு பீடியாட்ரிஷியன் அனுபவம் உள்ள பீடியாட்ரிஷியன் சொல்கிறாங்க ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம மிக முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது முக்கியம் டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் டாக்டர் நீங்கள் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் தேனீரே வேலையில எங்கள் கூட கலந்துக்கிட்டதுக்கு நாங்கள் மனமார நன்றி சொல்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சூப்பராக குழந்தைங்கிட்ட பேசுகிற மாதிரி எங்கிட்டயும் பேசினீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி டாக்டர் உங்கள் சேனல் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஸோ டேக்அவே பாயிண்ட்ஸ் இன்றைக்கி அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் ஏதாவது எடுத்து முழுங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்கன்னா நேராக ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருங்க கண்ணால் பார்க்கலையா நமக்கு வந்துட்டு என்னென்ன தெரியும் மோஷனில் ரெட்டு ரத்தம் வருதான்னு பார்க்கணும் இல்லாட்டி கருப்பு கலரில் மோஷன் இருக்கும் வை வயிறு உப்புசம் அடையும் இதெல்லாம் இருந்தால் ஏதாவது நம்ம குழந்தை முழுங்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் இந்த தலைகீழ நிறுத்தி வச்சு தட்டுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யாமல் மருத்துவர்கிட்ட கூட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான டேக்கவே டிவி பார்த்துக்கிட்டோ ஃபோன் பார்த்துக்கிட்டோ ஊட்டாதீங்க இது எப்படின்னா ஒரு ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கிறவங்க கிட்ட ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கிறவங்க கிட்ட நம்ம போயிட்டு இதெல்லாம் தப்புங்க குடிக்காதீங்கங்க சிகரெட் குடிக்கலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏன்னா அதுலயே தான் வரும் இது வந்து உங்கள் நுரையீரல் புற்றுநோய் உண்டாக்கும்னு அதே மாதிரி நமக்கும் தெரியும் டிவி பார்த்துட்டு ஊட்டக்கூடாது செல்லு காட்டி ஊட்டக்கூடாதுங்கிறது தெள்ளத்துலேயும் தான் தெரியும் வேற வழியே இல்லை அப்படின்றதுனால நம்ம அதை செய்வோம் பட் இருந்தாலும் சார் சொல்றாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாங்க சாப்பாடே கொடுக்கலனால பரவாயில்ல அதை காட்டிக்கிட்டே ஊட்டாதீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ இதை பற்றின ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷனும் இன்னொரு நாள் நம்ம பாசிட்டிவிட்டியில நான் வைக்கணும் அப்படின்னு மனசார விருப்பப்படுறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சொன்னாங்க யங் பேரண்ட்ஸாக நம்ம இருக்கோம் போது கூட்டு எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து நம்ம இருக்கோம் நிறைய அறிவுரைகள் முன்னாடிலாம் ஏதாவது சொன்னால் அவங்க இது பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது அனுபவங்கள் இருந்திருக்கும் இந்த நேரத்தில் அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு மிஸ் ஆகும்போது மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்குறது பெற்றோர்களான நம்முடைய கடமை நைன்டிஸ் கிட்ஸான நம்முடைய மாபெரும் கடமையும் கூட அதுதான் ஏன்னா இன்னுமே மனதளவில் கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கிட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுலாம் பெரிய சவால் தான் நானும் அதை ஏற்றுக்கிறேன் இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளை சூப்பரான ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு குழந்தையை வளர்ப்போம் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி